இன்றைக்கி நாம் லோடிங் ஆஃப் லைன்ஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இண்டக்டன்ஸ் லோடிங் ஆஃப் டெலிஃபோன் கேபிள்ஸ். எப்போவுமே டெலிஃபோன் கேபிளில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். நம்ம ஏன் லோடிங் பண்ணுறோன்னா டிஸ்டர்ஷன்லெஸ் லைனாக மாற்றணும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இண்டக்டன்ஸ் லோடிங் பண்ணுறோம். அது கண்டிஷன் என்னென்னா LC ஈக்குவல் டு RGன்னு இருக்கணும். எப்போவுமே நம்ம இதில் வந்து லோட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டீல் டேப் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூனிஃபார்ம்லாம் நம்ம லோட் பண்ணுறனால அதில் எப்போவுமே ஜி வந்து என்னென்னு இருக்கும்னா 0 இருக்கும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இசட் ஈக்குவல் டு RJ ωL. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்ன தெரியும், GJ ωC. நமக்கு இங்கே ஜி வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், JωC மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லுவோம்னா காமா. காமா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், √Z5. காமா ஈக்குவல் டு √Z ஒய்யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். RJ ωL இன்ட்டு JωC. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா R இன்ட்டு JωC ப்ளஸ் J2 ω2 LC √R காமா. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், காமா ஈக்குவல் டு α+J β அப்படின்றது தெரியும். நமக்கு காமா ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன தெரியும், α+J β. அப்போ இங்கே இருக்க காமாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா α+J β சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா α+J β ஈக்குவல் டு √J ωRC ப்ளஸ் J2 ω2 LCன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ரூட்டை நம்ம இந்த சைட் கொண்டு போனோன்னா என்ன ஆகும்னா ஸ்கொயர் ஆகும். α+J β² ஈக்குவல் டு J ωRC. J2க்கு பதிலாக −ω2 LC அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோன்னா இது α+J β ஈக்குவல் டு JωRC −ω2 LC இருக்குது. இது a+b ஹோல் ஸ்கொயர் படி எழுதுனா α² + 2J α β + J β² வரும். ஈக்குவல் டு JωRC −ω2 LC. α² + 2J α β. J² பண்ணோன்னா J² வரும். J² நமக்கு என்ன தெரியும், மைனஸ் தெரியும். அப்போ −β² வரும். ஈக்குவல் டு JωRC −ω2 LC. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜினரி பார்ட் தனியாக ரியல் பார்ட் தனியாக எழுதுகிறோம். அப்போ α² − β² + 2J α β ஈக்குவல் டு −ω2 LC ப்ளஸ் JωRC எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ரியல் பார்ட்டு, நெக்ஸ்ட் இருக்கிறது இமேஜினரி பார்ட்டு. அப்போ α² − β² ஈக்குவல் டு −ω2 LC. நெக்ஸ்ட்டு 2J α β ஈக்குவல் டு JωRC. நெக்ஸ்ட்டு JJ கேன்சல் ஆகிரும். அப்போ 2α β ஈக்குவல் டு ωRC அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஆல்ஃபா வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ω RC / 2β. இங்கே என்ன இருக்குது, α² − β² இந்த ஆல்ஃபா வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா ω RC / 2β² − β² = −ω2 LC வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ω RC / 4β² − β² இங்கே இந்த சைட் கொண்டு வரும். அப்போ +ω2 LC = 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா ω RC / 4β/4 ω²LC · 4β² = 0 / இந்த 4β² அப்படியே வரும். இதை இந்த சைட் கொண்டு போனோன்னா 0 ஆயிரும். நம்ம ஈக்குவேஷன் வந்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டர் படி நம்ம எழுதுறோம். அப்போ எழுதணுன்னா என்ன வரும்னா −4β/4 + 4ω²LC β² + ω RC / 2
equal to 0. Next, enna panna porona divide by minus 4 ala equation divide panna. Divide panna enna varuna beta power 4 minus omega squared LC beta squared minus omega RC whole square divided by 4 equal to 0 அப்படின் வரும். Next, நம்ம இது வந்து quadratic equation மாத்தில்லார் பிறும். எப்படி எல்தும்னா, beta squared whole squared minus omega squared LC beta squared minus omega RC whole squared divided by 4 equal to 0. Next, நம்ம quadratic equation solve பண்டுருதுக்கு solve பண்டுதுக்கு என்ன formula use பண்ணும்மா, அந்த formula use பண்ணும்மா, x equal to minus b plus r minus root of b squared minus 4ac divided by 2a அந்த formula use பண்ணும்மா, அப்பா, beta squared equal to beta squared equal to minus minus omega squared lc plus r minus root of minus omega squared lc the whole square minus 4 into a ஓட value ஒன்று c ஓட value omega rc whole square divided by 4 ஓடும் divided by 2 into a ஓட value ஒன்று இந்து minus into minus plus ஐயிரும் அப்போம் omega squared lc plus r minus root of minus squared பண்ணா plus r அப்போம் omega squared lc whole squared minus இந்த 4 ஓம் 4 ஓம் cancel ஐயிரும் balance omega rc whole squared divided by 2 ஓன்றுக்கு next omega squared lc plus r minus root of இந்த squared பண்ணா omega power 4 L squared, C squared, omega squared, R squared, C squared divided by 2 உண்டுக்கும். Next, நம்ம இந்த rootலான்து எதல்லாம் வெள்ளிடுக்கப் போருனா, omega power 4 and C squared and L squared வெள்ளிடுக்கப் போரும். அப்போம் omega squared, LC plus R minus root of omega power 4, L squared, C squared வெள்ளிடுத்துடாம் balancing வந்து 1 இருக்கும் minus இங்கே omega power 4 வெள்ளிடுக்கிறாம். அப்போம் இங்கே omega power 4 தான் வெள்ளிடுக்கிறாம். இங்கே ஒரு omega squared எடுத்துடாம். அப்போம் balance என்ன இருக்கும் பார்த்தானா, r squared divided by l squared omega squared வரும். divided by 2. Next, omega squared lc. எப்போமே நமக்கு என்ன யுஸ் பண்ணும்னா, maximum plus மட்டுந்தான் யுஸ் பண்ணும். அன்னால் இங்கே என்ன வரும் plus root of omega squared LC whole square 1 minus R divided by L omega whole square divided by 2. நம்ம வந்து R ஓட value வந்து எப்படி இருக்கும்னா, small R இருக்கும். எது with respect to L omega வக்கம்பர் பண்ணையில். With respect to L omega வக்கம்பர் பண்ணையில் R ஓட value வந்து ரும்ப small R இருக்கும். அதனால் என்ன பண்ணும்னா, R divided by L omega அன்றுட்டாம் neglect பண்ணும். So, R divided by L omega வேண்ணப் பண்டுவுன்னா, neglect பண்ணியிரும். அப்பா, balance என்ன இருக்கும் பார்த்துனா, omega squared LC plus root. இந்த rootலந்து நம்ம omega squared LC வந்து வெள்ளடுத்துலாம். அப்பா, வெள்ளடுத்துனா, என்ன வரும் பார்த்துனா, omega squared LC root of 1 minus, இந்த R divided by L omega வா நம்ம omit பண்ணியாச் சாப்பா, இது வந்து என்ன வாயிரும் 0 வாயிரும். அப்பா, balance divided by 2 மட்டும் வரும். அப்பா, omega squared LC plus omega squared LC divided by 2. add பண்ணனா, 2 omega squared LC divided by 2 நோரும் 2, 2 cancel ஹரும். அப்பா, beta squared ஓட value என்னனா, omega squared LC. நம்ம beta squared என்ன find மனிருக்கும் பார்த்தனா, omega squared LC அப்படின் find மனிருக்கும். beta squared equal to omega LC, beta equal to என்ன பார்த்தனா, omega root LC நோரும். Next, என்ன value find முன்னும் alpha value. alpha equal to நமைக்கு என்ன? alpha equal to omega RC divided by 2 beta. alpha equal to omega RC divided by 2 beta. omega RC divided by 2 beta. அப்பா, இங்க இந்த beta கத்தலா, இங்க substitute புண்ணும். omega RC divided by 2 into beta ஓட value omega root LC. omega omega cancel ஆயிரும்.
next r into c எப்படி எழுதினா root c into root c னு எழுதுவோம் 2 into root l root c c cancel அப்ப balance என்னன்னு பார்த்தோம்னா 1 divided by 2 r root c by l இதான் வந்து ஆல்பாவோட வேல்யூ alpha equal to r by 2 root of c divided by l. Next beta oda value omega root lc. Next enna find panna velocity of propagation. Velocity of propagation. Velocity of propagation enna solluva nu. Nu equal to enna na omega divided by beta. Omega divided by omega root LC substitute panna omega omega cancel appa nu equal to enna varuna 1 divided by root LC idha vandu nu oda value next one vandu Campbell's equation dhaan paakkrom yen indha equation porna nama load and line oda analysis da பர்ஃபார்மன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம் இந்த லோடர் லைனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா சிமெட்ரிக்கல் செக்ஷனாக எடுத்துக்கிறோம் அதாவது டி செக்ஷனாக இருந்தால் தான் அது சிமெட்ரிக்கலாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா லோடிங் லைனை வந்து சிமெட்ரிக்கலாக எடுத்துக்கிறோம் இம்பிடன்ஸை வந்து சிமெட்ரிக்கலாக பிரிக்கிறனால என்ன எடுத்துக்கிறோன்னா இசட் ஒன் டிவைடட் பை டூ இசட் ஒன் டிவைடட் பை அதே மாதிரி லோடிங் காயில்ஸை நம்ம டி செக்ஷனில் வந்து டூவாக பிரிக்கிறனால என்ன எழுதிருக்கோம்னா இசட் சி டிவைடட் பை இசட் சி டிவைடட் பை டூ அப்படின்றோம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எல்னு எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லோடிங் காயில்ஸ்க்கு இன் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸை எல்னு எடுத்துக்கிறோம் அதனால நம்ம வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா லோடர் செக்ஷனுக்கு வந்து ஈக்குவலண்ட் வேல்யூ தான் பார்க்க போகிறோம் அப்போ என்ன வரும்னா இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு இசட் சி டிவைடட் பை டூ ப்ளஸ் இசட் ஒன் பை டூ ஏன் இப்படி வருதுன்னா நம்ம வந்து டி செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் இந்த மாதிரி வருது நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் என்ன ஃபைன் நெக்ஸ்ட்டு சைன் ஹெச் காமா எல் ஈக்குவல் என்ன எழுதுறோம்னா இசட் நாட் டிவைடட் பை இசட் டூ அப்படின்னு எழுதிருக்கோம் நெக்ஸ்ட்டு காஸ் ஹெச் காமா எல் ஈக்குவல் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஒன் ப்ளஸ் இசட் ஒன் டிவைடட் பை டூ இசட் டூன்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இதுலேருந்து இசட் டூவோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னா இசட் டூ மேலே போயிடும் பேலன்ஸ் இசட் நாட் டிவைடட் பை சைன் ஹெச் காமா எல் அப்படின்னு வரும் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் இசட் ஒன் டிவைடட் பை டூ இசட் டூ ஈக்குவல் டு காஸ் ஹெச் காமா எல்னு எடுத்துக்கோம் இசட் ஒன் டிவைடட் பை டூ இசட் டூ ஈக்குவல் டு காஸ் ஹெச் காமா எல் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா இசட் ஒன் டிவைடட் பை டூ தான் ஃபைன் பண்ண போகிறோம் இசட் ஒன் டிவைடட் பை டூ இந்த சைடு வச்சுக்கலாம் அப்போ இசட் டூவை இந்த சைடு கொண்டு போவோம் இசட் டூ இன்ட்டு காஸ் ஹெச் காமா எல் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு இந்த இசட் டூக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணலான்னா இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இசட் டூக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னா இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூ இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த இசட் ஒன் பை இசட் டூக்கு இசட் ஒன் டிவைடட் பை டூக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதாவது இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூ இசட் சி டிவைடட் பை டூ இசட் ஒன் பை டூக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் காமான்றது எப்போவுமே என்னென்னா பிஃபோர் த லோடிங் பிஃபோர் லோடிங் ஆஃப்டர் லோடிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா காமா டேஷ்னு வரும் எப்போனா ஆஃப்டர் த லோடிங் ஆஃப்டர் த லோடிங்கில் அப்போ காசோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தோன்னா காஸ் ஹெச் காமா டேஷ் எல் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஒன் ப்ளஸ் இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூ இசட் டூன்னு வரும் நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூ அப்போ இந்த இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் ஹோல் ஈக்குவேஷன் ஃபுல்லத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ ஒன் ப்ளஸ் இந்த ஒன் பை இசட் டூவை வெளில எடுத்துருவோம் ஒன் பை இசட் டூ பேலன்ஸ் என்ன இருக்கும் இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூன்னு இருக்கும் இந்த இசட் ஒன் டேஷ் டிவைடட் பை டூக்கு பதிலாக தான் இது ஃபுல்லத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா ஒன் டிவைடட் பை இசட் டூ இசட் சி டிவைடட் பை டூ
plus z naught divided by sine h gamma l into cos h gamma l minus 1 varum. Next enna panna porona 1 plus inda z2 va ulla kondu poporum zc divided by 2z2 plus z0 sin h gamma l cos h gamma l minus 1 divided by z2 nilthu. Z2 nradha namak already enna theriyum paathukom z0 divided by sin h gamma l appa adha substitute panna porom. Z2 equal to z0 divided by sin h gamma l substitute panna porom inge appa zc divided by 2 z0 divided by sin h gamma l plus z0 sin h gamma l into cos h gamma l minus 1 divided by z0 divided by sin h gamma l அப்படினு சப்ஸ்டிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். கீழே இது டிவைடில் இருக்கனால இதை மேலே கொண்டு போயிடும். அப்பா 1 பிளஸ் இசட் சி டிவைடட் பை டூ சைன் ஹெச் காமா எல் பிளஸ் காஸ் ஹெச் காமா எல் மைனஸ் ஒன். இதான் வந்து எதோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா காஸ் ஹெச் காமா டேஷ் எல்லோட வலி. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா காம்பல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவேஷன் ஃபார் லோடர் லைன். இதோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எஃப்சி ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை பை ரூட் எல்சி. ஏன்னா இது எப்போவுமே லோபாஸ் ஃபில்டராக தான் ஆக்ட் ஆகும். ஸோ எஃப்சியோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் ஒன் டிவைடட் பை பை ரூட் எல்சி அப்படின்ட்டு இருக்கும்.